கொடுக்குற காசுக்கு ஒர்த்து நம்ம செம்மையா என்ஜாய் பண்ணலாம் வாய் விட்டு சிரிச்சு. காமெடி கரெக்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, கரெக்டா இருக்கு படம். ரொம்ப அந்த போர் அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும் நம்பி வந்தா அதே மாதிரி தான் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. 10க்கு ஒரு 7. 10க்கு 7. ஒரு 8. 7 8 அப்படி வச்சுக்கலாம். அரைச்சமாவே அரைக்கிற இடத்துல இது வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷனலா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து ஐ மீன் ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். தேங்க்ஸ். ஆனால் படம் நல்லா இருந்துச்சுண்ணா, எல்லாம் படமே பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி நைஸ், இட் இஸ் வெரி அம்யூசிங், வெரி என்டர்டெய்னிங். படம் எப்படி பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்கு. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. காமெடி எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, மெயினாக படம் நல்லா இருக்கு. காமெடியா நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். என்ன நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் தான் நல்லா இருக்கு. அவங்க நான் சொல்லியாக்கி தெரியணும், அவங்க எல்லாம் நல்லா தான் நடிக்கிறாங்க. இல்லை கரெக்டாக படத்தோட தான் ட்ராவல் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை லேகிங்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக படம் ட்ராவல் ஆகுது. நல்ல வேலை தனி சாங் வச்சு அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகல, கரெக்டாக படத்தோடைய தான் சிங்க் ஆகுது. புரியல, காமெடி கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது படம். ரொம்ப அந்த போர் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே தான். அது படம் கதையே அது கரெக்டாக ட்ராவல் ஆகுங்க. இப்போ எப்படின்னா கோலமாவுக்கு வைக்கலாம், டாக்டர் இதெல்லாம் எப்படி நீங்கள் யாருன்னு நல்லா நடிச்சிங்கன்னு கேட்க முடியும். கரெக்டாக லாஜிக்காக தான் எடுத்திருக்காங்க, சும்மா அடித்தோடனே பறந்து போய் உளர மாதிரிலாம் இல்லை. மார்க்கெலாம் அந்த லெவலுக்குலாம் எனக்கு தெரியாது. பார்க்கலாம் கொடுத்தா, மற்றபடி அப்படியே செம்ம ஹிட்டு அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும் நம்பி வந்தேன், அதே மாதிரி தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சட்டிலாக இருப்பாங்களா டாக்டர், இல்லை கொஞ்சம் ஜாலியாக சிரிக்கிற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அது த்ரில்லர் ப்ளஸ் காமெடி, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அவ்வளோதான். இந்த ரன் பேபி ரன்ல எப்படி ஒரு மர்டர் வச்சு அப்படியே பண்ணுவேன், பட் அது நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் வரும். இது ரொம்ப நார்மலாக இருந்தது, நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அந்த இடத்துல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக ஸ்லோவெலாம் இல்லை, ஜாலியாக போயிடுச்சு. டக்குனு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் டக்குனே போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குனே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபும் ஒரு ஃபைட்டு சீன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு படம் டக்குன்னு போயிடும், ஒரு போகிறது நெகட்டிவ்லாம் பெருசாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. நான் ஒன்றும் பெருசாக இது மாசு அதெல்லாம் எதிர்பார்த்தே வரல, நார்மலாக வந்து படம் ஜாலியாக போச்சு, அவ்வளோதான். போன ரெண்டு மணி நேரம் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் எடுத்துருக்காங்க அந்த டார்கெட் ஆடியன்ஸ், நல்லாவே இருக்கும். அந்த டைட்டில் ஆனால் அந்த கார் தான் கதையோட ஹீரோ மாதிரி, அதனால அந்த காருக்காக அந்த ரெட் கலர் கார் அந்த பழைய ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துருக்கேன். கார் கடைசியில் யாருக்கு போகுதுனா கதை முடியும், உங்களுக்கே புரியும். என்ன ஃபேமிலி தாராளமாக பார்க்கலாம், பண்ணால் தான் இருக்கும் போனீங்கன்னா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. படம் வந்து சொப்பன சுந்தரி படம, நம்ம அந்த காமெடி நம்ம பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கோமோ இன்ன வரைக்குமே, அதே மாதிரி இந்த படமும் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வாய் விட்டு சிரித்து. உண்மையாக இன்ன வரைக்குமே அரைச்சமாகவே அரைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒன்லைனை பிடிச்சி அதை கொண்டு போயிருக்காங்க. கதை நல்லாயிருக்கு பார்க்க, எந்த இடமும் நமக்கு லேகும் இல்லாமல் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது இன்ன வரைக்குமே எந்த ஒரு காமெடி சீன்லேயும் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நமக்கு பயங்கரமாக வந்து சிரிப்பு வருது அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. சாங்ஸ் ஆஸ் இட் இஸ் வந்து நல்லா இருக்குது, பட் அந்தளவுக்கு நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது சாங்ஸு. காமெடி வந்து தீபா அவங்க வந்து ஃபுல் ஃப்ளிஜ்டாக வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க, அவங்க வர எல்லா சீன்ஸுமே வந்து நமக்கு காமெடியாக தான் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு அவங்க தேவைக்கு மீறி ஒரு விஷயம் அது கிடைக்கும் பொழுது அது மூலியமாக அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எப்படியெல்லாம் அவங்களுக்கு வருது, அது மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலன்றதான் ஒரு கதை. அது ஃபைனலாக வந்து ஒரு அழகான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம யார் பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, அப்படி ஆசைப்பட்டால் அது மூலியமாக நமக்கு ஏற்பட போகிற விளைவுகள் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்ற மாதிரி.
பட் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல நம்ம எல்லாம் ஆசைப்பட்டுட்டு தானே இருக்கும் ஒன் பை ஒன், அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து படம் பாருங்க. ஃபைவ்க்கு ஃபைவே கொடுக்கலாம் ப்ரோ. இப்போ வர நிறைய அரைச்சமாகவே அரைக்கிற இடத்துல இது வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா கூட ஐ திங்க் நீங்கள் நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அவுட் ஆஃப் 10 ஆஃப் கொடுக்கலாம். தீபா, தீபா அவங்க தான் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்காகவே படம் பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஜி, நான் தான் சொன்னல ஒரு அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்குமே தமிழ் சினிமாவில் இந்த ஒரு ஜானரை பிடிச்சி ஒரு ஸ்டோரியை கொண்டு போனதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஜானரை பிடிச்சி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. அது நாமளே யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாட்டு தான் அது. அரைச்சமாகவே அரைக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி காமெடிஸும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு.